Hi guys, welcome back to my channel. So last videos paathirupeenga Keshika enakku makeup panni vitta video irundhirukum kandipa adu. So ipo indha video la na ungalku makeup panna poren. Adhaavadhu like ungaloda kuzhandhai vandhu like neenga veliya kootittu poringa na ungalku makeup podradhula interest irundhadhuna avanga eppadi simple ah makeup pannalandradha pathi dhaan innikku indha video la na kaatta poren. Makeup potta maadhiri irukkanum at the same time podada maadhiri irukkanum ena kuzhandhaigandradhunala ungalku neenga romba makeup potalum adhu like romba konjam awkward ah irukum enna solradhu indha vayasula indha makeup potittu irukanga solittu andha oru kuzhandhaikku irukra face ah vandu irukadhu. So adhanaala makeup potta maadhiriyum as well as podada maadhiri eppadi makeup pannalandradha dhaan innikku indha video la na ungalku kaatta poren. நீங்க குழந்தைங்களுக்கு வந்து லைக் ஃபவுண்டேஷன் இதெல்லாம் கூட யூஸ் பண்ணலாம் பட் ஆனால் லைக் கொஞ்சம் நல்லா பிராண்டடாக யூஸ் பண்ணிங்கன்னா நல்லது பட் ஆனால் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் வந்து அவங்களுக்கு ஃபவுண்டேஷன் அதெல்லாம் நான் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்லை. ஜஸ்ட் டைரெக்டாகவே என்ன சொல்லுது ஜஸ்ட் டைரெக்டாகவே நான் வந்து லைக் மேக்கப் மட்டும் தான் போட போகிறேன். அவங்களோட பேஸ் வந்து லைக் அவங்க நார்மலாக யூஸ் பண்ணுற பவுடர் ஆரல்ஸ் இல்லை என்கிட்ட இருக்கிற காம்பாக்ட் பவுடர் இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ நம்ம எப்பவுமே குழந்தைங்களை வந்து வெளியே ரெடி பண்ணி கூட்டிகிட்டு போகும்போது கொஞ்சம் அடம் பண்ணுவாங்க இந்த மாதிரி வேலைலாம் இருக்கும். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணலான்னா அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ ஸோ அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது வந்து அவங்களுக்கு பண்ணித்தரேன் பண்ணித்தரேன் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை வச்சு அவங்கள வந்து ரெடி பண்ணிடலாம். லைக் இப்போ கேஷி பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து மேக்கப் பண்ணுறது பிடிக்கும். ஸோ இப்போ எங்கேயாவது வெளியே போகணும்னு சொன்ன உடனே நான் வந்து பாப்பா நான் உனக்கு இந்த ட்ரெஸ் போட்டு விடுறேன் நான் இந்த மாதிரி மேக்கப் பண்ணுறேன்னு சொன்னாலே அவள் வந்து ரொம்ப ஜாலியாக ரெடியாக ஆரம்பிச்சேன். ஸோ அதனால் ரெடியாகிறது வந்து அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்காது. ஸோ இந்த மாதிரி உங்கள் குழந்தைக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த கிளம்புற டைம்க்கு வந்து நம்ம அதை பண்ணலாம் அதை பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்களை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ அந்த அவங்க வந்து அதுக்காகவே ஈகராக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் எந்த ப்ராப்ளம் பண்ண மாட்டாங்க. நம்மளும் சேம் டைம் நமக்கும் கொஞ்சம் ரெடி ஆகிறதுக்கு வந்து டைம் கிடைக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு அவங்கள ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளால் ரெடி ஆகவே முடியும். ஸோ அதனால் அவங்கள எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் ஈஸியாக ரெடி பண்ணிட்டீங்கன்னா நம்ம அழகாக ரெடியாகி போயிடலாம். ஸோ இப்போ நம்ம வேறு எதுவுமே பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாமா? போதாமா? நீங்கள் ரெடியா? தான் பிகினிங்லேயே சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு ஃபவுண்டேஷன்ஸ் அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நான் டைரெக்டாக பவுடர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ பவுடருக்கு நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா இந்த எலிகளில் இருக்கிற ப்ரோ காம்பாக்ட் பவுடர் ஐ டெஃபினிஷன் ப்ரெஸ்ட் பவுடர் தான். இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து மேக்கப் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் லைக் நல்ல ஒரு பிராண்டடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. லைக் நார்மலாக லோக்கல் ஷாப்ஸில் விற்கிற மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் குழந்தைங்களோட ஸ்கின்ல கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டாம். அது ஈவன் நமக்கு செட் ஆனால் கூட நம்மளோட குழந்தைங்களுக்கு செட் ஆகுது. ஸோ அவங்கக்கிட்ட அவங்களுக்கு மேக்கப் போடும்போது கொஞ்சம் லைக் ஒரு நல்ல பிராண்டடாக போடுறது தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் நான் அவங்க ஃபேஸில் வந்து பவுடர் மட்டும் வச்சு செட் பண்ணிடுறேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து பவுடரை வந்து அவங்க ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுறேன். ஈவன் காதிலெல்லாம் கூட அப்ளை பண்ணுறேன். ஸோ உங்ககிட்ட இந்த மாதிரி காம்பாக்ட் பவுடர் இல்லைன்னா நீங்கள் ஒன்று பண்ணலாம். அவங்களோட பேபி பவுடர் இருக்குல்ல நீங்கள் அதையே கூட அவங்க ஃபேஸில் ட்ரை பண்ணலாம். ஸோ ஐ மீன் அதையே கூட அவங்க ஃபேஸில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்குன்னு செப்பரேட்டாக குழந்தைங்களுக்காக நீங்கள் ஒரு காம்பாக்ட் பவுடர் வாங்கணுன்ற அவசியமே இல்லை. என்கிட்ட இருக்குது அதனால நான் அப்ளை பண்ணுறேன். நீங்கள் இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு பேபி பவுடர் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். பிங்க் கலர்லாம் இருந்தால் வந்து அவங்களுக்கு ரொம்ப அழகாக தான் இருக்கும். ஸோ அதனால் ப்ளஷ் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிறது சேம் வெட்டன் ஒயிலில் இருக்கிற அந்த கலர் ஐகான் பேலட் தான். ஸோ இதை வந்து நான் கொஞ்சமாக எடுத்து ஃபர்ஸ்ட்டு அவங்களோட சீக் ஏரியாவில் அப்ளை பண்ணிடலாம். முடியல இருக்கு. நீங்க பிளஷ் அப்ளை பண்ணிட்டு பாருங்க உங்க ஃபேஸ்ல ஒருவேளை பிளஷ் வந்து அதிகமா இருக்கிற மாதிரியே இருக்கு இல்ல ரொம்ப பிங்கா இருக்க மாதிரி இருக்குன்னு தோணுச்சுன்னா அதுக்கு மேல லைட்டா ஒரு பவுடர் வச்சு செட் பண்ணிடுங்க. அதை லைக் துடைக்கிறேன்னு சொல்லிட்டு கழிச்சு விட்டுறாதீங்க. கழிச்சுன்னா அது இன்னும் ரொம்ப அசிங்கமாயிடும். ஸோ நீங்கள் கொஞ்சமாக ஒரு காம்பாக்ட் பவுடரோ இல்லை லைக் அவங்களோட பேபி பவுடரோ வச்சு அவங்க ஃபேஸ் மேல நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதை லைக் ஒரு மாதிரி ஈவன் ஆன மாதிரி ஆகிடும். ரொம்ப ஹார்ஷாக தெரியாது. அவங்களுக்கு மேக்கப் போட்ட மாதிரியும் இருக்கும் அட் த சேம் டைம் ஒரு மாதிரி கொஞ்சம் நியூட்ரலாக இருக்க மாதிரி. ஓ சாரி தான். ஸோ இந்த ப்ளஷ்ஷே வந்து நான் அவங்க ஃபேஸ் ஃபுல்லாக கொஞ்சம் சைடெல்லாம் கூட நான் அப்ளை பண்ணுறேன். ஏன்னா லைக் குழந்தைங்களோட ஃபேஸ் வந்து பிங்காக இருந்தால் கூட தப்பு இல்லை. நான் கான்டோர் அதெல்லாம் எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ அதுக்கு பதிலாக தான் இந்த ஸ்டெப் பண்ணுறேன். ஸோ ப்ளஷ்ஷை யூஸ் பண்ணி அவங்களோட மற்ற ஃபேஸ் ஏரியாதுலலாம் வந்து லைக் பிங்க் கலரில் அப்ளை பண்ணுவேன். அதுக்காக இந்த பிங்க் வந்து நீங்கள் குழந்தைங்க மேக்கப்னா நீங்கள் நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கணும் அப்படிலாம் ஒன்றுமே அவசியம் இல்லை. ரொம்ப மினிமல் ப்ராடக்ட்டே வந்து லைக் நீங்கள் மல்டி பர்பஸ் பண்ணுற மாதிரி பண்ணலாம். லைக் இந்த ஒரு ப்ளஷ் இந்த ஒரு ப்ளஷ்ஷே வந்து நீங்கள் ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம், கான்டோராக யூஸ் பண்ணிக்கலாம், அஸ் வெல் அஸ் அவங்களுக்கு ஐஷேட் அப்ளை பண்ணுறது கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
சோ இப்போ நம்ம கொஞ்சம் லைட்டா ஹைலைட் பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து இந்த இன்ஸ்டன்ட் ப்ளோ ஷிம்மர் ஹைலைட்டர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். சோ அது வந்து என்னோட பிரஷ்ல ஒரு சைட்ல மட்டும் நான் தொட்டு அவங்களோட இந்த ஏரியால லைட்டா ஸோ இது வந்து லைட்டாக உங்களுக்கு ஒரு க்ளோ கொடுக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோதான் ஹார்ஷாக நீங்கள் மேக்கப் பண்ணாலுமே சரி, அவங்க நீங்கள் மேக்கப் பண்ணி விட்ட கொஞ்ச நேரத்துக்குலாம் ஓடுவாங்க, விளையாடுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. மேக்கப் கொஞ்ச நேரத்துலேயே லைக் கலைஞ்சி போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக மேக்கப் போட்டிங்கன்னா கூட நோ ப்ராப்ளம், அப்படியே விட்டுடுங்க. ஏன்னா அவங்க நீங்கள் அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு போய் சேர்கிறதுக்குள்ளே அவங்க ஃபேஸில் இருக்கிற எல்லா மேக்கப்பும் கண்டிப்பாக கலைஞ்சி தான் போயிடுப்பது. மேக்கப் போடுறது இப்போ எதுக்குன்னா அவங்கள கொஞ்சம் சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்காக, அவங்கள மோட்டிவேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான். இப்போ அவங்க வந்து லைக் நார்மலாக வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் அந்த மாதிரிலாம் ஏதாவது போடுறாங்க, ஜஸ்ட் வந்து ஒரு கோல்டன் கலர் ஷிமர் ஐஷேடோ அப்ளை பண்ணிட்டு நீங்கள் விட்டுடலாம். இல்லை லைக் இந்த மாதிரி வந்து மாடர்ன் ட்ரெஸ்ஸில் போடுறாங்கன்னா கண்டிப்பாக ஐஷேடோ போடணும்னு அவசியம் இல்லை. பட் ஆனால் கொஞ்சம் அவங்களுக்கு திருப்தி படுத்துறதுக்காக ஏதாவது ஒரு நார்மல் நியூ கலர் மேட் கலர் ஐஷேடோ நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ நான் சேம் எனக்கு யூஸ் பண்ண அதே பிளஷ் பேலட்ல இருக்கிற இந்த ஐஷேடோல இருக்கிற இந்த பீச் கலர் ஐஷேடோ யூஸ் பண்ண போறேன். ஏன்னா அவங்களோட ட்ரெஸ்ல வந்து ஃபிளவர்ஸ் எல்லாம் வந்து பீச் கலர் ஃபிளவர்ஸ் இருக்கு. ஸோ அதுக்காக நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ பெரிய பொண்ணாயிட்டு படிச்சுட்டு என்ன ஆகும்? கேசி பிறந்து ஒரு வயசு வரைக்கும் தான் உங்களுக்கு நான் அந்த ஐப்ரோஸ் எல்லாம் லைக் ரொம்ப டிஃபைண்டா வரைஞ்சிக்கலாம் இருந்தேன். குழந்தைங்களுக்கு எல்லாம் வரையணும் அந்த மாதிரி. ஒரு வயசுக்கு அப்புறமா நான் ஐப்ரோஸ் எல்லாம் வைக்கிறது விட்டுட்டேன். ஈவன் நார்மல் ஐப்ரோ லைட்டா டச் அப் பண்றதுல கூட நான் அவ்வளவு பண்ண மாட்டேன் வீட்டுல இருக்கும்போது. சோ அதுக்காக இன்னைக்கு நான் வந்து அவங்க ஐப்ரோஸ் வந்து கொஞ்சமா லைட்டா டச் அப் பண்றதுக்காக சோ என்வாய் பேல இருக்கிற இந்த ப்ரோ பென்சில் யூஸ் பண்ணி நான் அவங்களோட ஐப்ரோஸ் வந்து ரொம்ப லைட்டா வரைஞ்சி போறேன். நான் ரொம்ப டார்க்கா அப்படியே வரைஞ்சிலாம் எப்பவுமே விடவே மாட்டேன் போலுக்கு. சோ இதை யூஸ் பண்ணி பாருங்க அவங்களோட ஐப்ரோஸ் வந்து ரொம்ப லைட்டா, பென்சிலை வந்து நான் ரொம்ப டைட்டா கூட பிடிக்க வேண்டாம், ரொம்ப லைட்டா தான் பிடிக்கிறேன். பிடிச்சு ஒரு சின்ன 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 ஸ்ட்ரோக்ஸ். அதே மாதிரி இந்த சைடு ஒரு சின்ன 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 ஸ்டோன்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் இந்த மாதிரி பென்சில்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்ப லைட் ஹேண்டாக யூஸ் பண்ணுங்க. உங்ககிட்ட இந்த மாதிரி ஏதாவது ஸ்பூலி இருந்துச்சுன்னா ஸ்பூலி வச்சு லைட்டாக ப்ரஷ் பண்ணி மட்டும் விட்டுடுங்க. இப்படி ஸ்பூலி இல்லைன்னா பரவாயில்ல விட்டுடுங்க. ஏன்னா லைக் நம்ம ரொம்ப டார்க்காக திட்ட திட்ட வரைஞ்சிலாம் விடலை எதுவுமே. ஸோ ரொம்ப லைட்டாக தான் பண்ணியிருக்கோம், அதனால வந்து ப்ராடக்டை ஸ்ப்ரெட் பண்ணி விடணுன்ற அவசியம் இல்லை. அப்படி இல்லைன்னா கூட நம்மளோட கோம் பண்ணுற ப்ரஷ் இருக்குல்ல, ஸோ தலை வர்ற சீப்பு வச்சு கூட நீங்கள் லைட்டாக அந்த மாதிரி கோம் பண்ணி விட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து லிப்ஸ்டிக்கு போயிடலாம். எல்ஏ கேர்ளில் இருந்து லிப்பி ஸ்டைல் லிப்பி ஸ்டைலோ அப்படின்ற ஒரு லிப்ஸ்டிக் தான். நீங்கள் என்ன லிப்ஸ்டிக் வேணாலும் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அது கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் யூ, உங்ககிட்ட என்ன லிப்ஸ்டிக் இருக்கோ நீங்கள் அதை ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ போதா விடுற? ஆமாவா? தூக்கோதா? ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு இந்த மேக்கப் லுக் முடிஞ்சிருச்சு. ஸோ கேஷிகாவை பாருங்கள் எப்படி இருக்கான்னு சொல்லுங்கள் கமெண்டில். நீங்கள் இந்த மேக்கப் லுக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து மோஸ்ட்லி நிறைய ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணேன், பட் ஆனால் அவ்வளோ மேக்கப் போட்ட மாதிரியும் இருக்காது. அட் த சேம் டைம் அவங்களே வந்து திருப்தி பட்டின மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் வேணும்னா ஈவன் மஸ்காரா கூட ட்ரை பண்ணலாம். நான் மோஸ்ட்லி ஐலைனர் அவ்வளோ வைக்க மாட்டேன், ஏதாவது ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் போடுறது இருந்தால் மட்டும்தான் ஐலைனர்ஸ் வைப்பேன் மோஸ்ட்லி. அதை தவிர இந்த மாதிரி மாடர்ன் ட்ரெஸ்லாம் போட்டிருந்தா ஒன்லி மஸ்காரா மட்டும் தான் வைப்பேன். ஏன்னா ஐலைனர் வச்சு அவுக்கான் ரொம்ப பாப்அப் ஆகி ஒரு மாதிரி ட்ரமாட்டிக்காக தெரியுது, அது வந்து மாடர்ன் ட்ரெஸ்ஸுக்கு வந்து சூட் ஆக மாட்டேங்குது. அதனால வெறும் மஸ்காரா மட்டும் ட்ரை பண்ணிட்டேன்.
குழந்தைங்களுக்கு வந்து லைக் வாட்டர் ப்ரூஃப் மஸ்காராஸ்லாம் ட்ரை பண்ணாதீங்க. இது ஐ திங்க் வாட்டர் ப்ரூஃபான் லுக் அவ்வளோதான். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கான மேக்கப். ஸோ உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களை நீங்கள் வெளியே ரெடி பண்ணி கூட்டிகிட்டு போகும்போது இந்த மாதிரி ரெடி பண்ணி கூட்டிகிட்டு போங்க. அவங்களுக்கு ரொம்ப ப்ரெசென்டபிளாக இருப்பாங்க, அட் த சேம் டைம் அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க அவங்க மேக்கப்லாம் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. பை சொல்ல எல்லாருக்கும் பை. உங்களுக்கு பிடிச்சிருக்கா கேட்டுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் என்ன நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுனா ஒரே மொமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லோரும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கூடிய சீக்கிரம் பார்க்குறோம். டில் தென் டேக் கேர் அண்ட் பை பை.